சற்றுமுன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே, கொடநாடு விவகாரத்தில் புதிய திருப்பம், எடப்பாடி பழனிசாமி அதிரடி கைது. வாங்க என்ன நடந்தது என்று இந்த காணொலியில் காணலாம். அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத முழுமையா காணலாம். கொடநாடு கொலை வழக்கில் என்ன கைது செய்ய போகிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக வந்து அதிமுகவிலேருந்து பெரியும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கொடநாடு கொலை வழக்கில் வந்து தம்மை கைது செய்ய போவதாக வாய்ப்பு உள்ளது என எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்ததாக அக்கட்சியினர்களிடையே வந்து ஒரு பெரிய ஹாட் டாப்பிக்காக வந்து ஓடுது. சென்னையில் திடீர்னு அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து கூட்டியிருந்தாங்க. அதில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ரமணா மீதான குட்கா வழக்கில் வந்து குற்றவியல் நடவடிக்கை ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காரு ஆளுநர் அவர்கள். அதே போல் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீதான வழக்கும் பார்த்தீங்கன்னா, விசாரணைக்கு அனுமதி கோரல வழக்கில் வந்து பரிசீலனை செய்து வந்துட்டு இருக்காரு ஆளுநர் வந்து. உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் மாளிகை தாக்கல் செய்த அறிக்கையில் வந்து இந்த தகவல் எல்லாமே சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ இதனால் வரைக்குமே பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் வந்து பாய்ந்த நடவடிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் வந்து கூட்டணியை முறித்த அதிமுக பக்கம் வந்து தற்போது பார்த்தீங்கன்னா திரும்பிகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பயமான செய்தியான்னு கூட கூடப்பட்டு வருகிறது. இந்த பின்னணியில் தான் சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர் வந்து கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி வந்து நேற்று கூட்டியிருந்தாங்க. ஸோ இந்த கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி கைது நடவடிக்கை எல்லாம் வரப்போகுது, ஸோ நம்ம எல்லாருமே கவனமாக வந்து எதிர்கொள்வோம் அப்படின்ற மாதிரி நேற்று நாமம் செய்தியை வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க. ஸோ கொடநாடு, அதாவது தற்போது கொடநாடு கொலை வழக்கில் வந்து தம்மை எந்த நேரத்தில் வேணாலும் கைது செய்து சிறையில் அடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. என்னையே கைது செய்து சிறையில் அடைக்கும் போது நீங்களும் கவனமாக இருந்துக்கோங்க. நம்ம பண்ண கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சீக்கிரமாகவே கைது செய்ய போகிறாங்க. ஸோ எத்தனை பேர் வேண்டுமானாலும் கைது செய்யப்பட போகலாம், கைது செய்யப்பட்டு சிறைக்கு போகக்கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியான மனநிலைமையில் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளதாக ஒரு இந்த தகவல் வந்து வெளியாக இருக்கு. இதை பகிரங்கப்படுத்தி விட வேண்டாம் என சொல்லி கூட பாஜகவுக்கும் நெருக்கமான சில மாஜிக்கள் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை உடனடியாக பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து பாஸ் செஞ்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து பேசிகிட்டு இருக்காரு, அதனால் நீங்கள் வந்து அவரை வந்து இந்த ஒரு செயல் மூலமாக வந்து அவரை நீங்கள் கைது செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் கடந்த காலங்களில் போல் பார்த்தீங்கன்னா யார் தகவலை வந்து கசிய விடுவது என்றால் பார்த்தா இப்போ கூட இப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து விசாரித்து கடுக்கப் போகவில்லை. ஏனெனில் பார்த்தீங்கன்னா கசியப்படும் ஏக்நாத் என்றும் இன்னர் தான் தெரிந்தும் கட்டாயமான வந்து நடவடிக்கை வந்து பாய்ந்து விடுமா அப்படின்ற மாதிரி அச்சத்தில் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கடந்து போய்கிட்டு இருக்காரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய தலைவர்களிடம் வந்து இப்போதைய உரையாடலில் வந்து எடப்பாடி பழனிசாமி கைதாவார் என பேசியதால் தான் இருந்து தான் தொடங்க போகுது. கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம், அதாவது அவர்களுடைய தொண்டர்களாகட்டும் அவர்களுடைய முன்னாள் மாஜிக்களாகட்டும் வந்து எப்போ வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம், நாம் வந்து எப்போதுமே கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசியதாக வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எப்போ வேண்டுமானும் கைது செய்யப்படலாம் அப்படின்றதே ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. நன்றி, வணக்கம். இதை பற்றி அடுத்த காணொலியில் காணலாம்.